ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் ஹரி. ப்ளஸ் டூ எக்ஸாம் எல்லாம் வந்து முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தான் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே போல் டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரியாக டேரக்ட் செகண்ட் இயர் போய் இன்ஜினியரிங் சேரலான்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதில் தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இருக்குது, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அடுத்தது எந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டராக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிவிஎன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யார் யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சேர போகிறோன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதில் கவர்மெண்ட் எத்தனை, கவர்மெண்ட் எய்டட் எத்தனை, அண்ணா யூனிவர்சிட்டி ரிலிஜனல் கேம்பஸ் அப்படின்னா என்ன, கான்ஸ்டிடியூன் காலேஜ் அப்படின்னா என்ன, இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு இந்த 4 வருஷம் நீங்கள் படிக்க போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணாதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 40 வருஷத்துக்கு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு வேலை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் சரி, காலேஜில் நல்லா நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம், அதே போல் ஹாஸ்டலில் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல காலேஜ் சேர்ந்தீங்கன்னா நல்ல ஃபுட்டும் வந்து கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஃபீஸ் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலேஜுக்கும் சரி ஹாஸ்டலுக்கும் சரி எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 100,000 to 150,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ரைவேட் காலேஜில் வந்து வாங்கிடுவாங்க. ஒரு நல்ல காலேஜெலாம் போனீங்க அப்படின்னா 2 lakhs அந்த மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் இல்லை கவர்மெண்ட் காலேஜே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸு அடுத்தது என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. இந்த கிராஜுவேஷன் டே, ஹாஸ்டல் டே, அடுத்தது இந்த பொங்கல் செலப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலேஜில் மொத்தம் இருக்கிறது கவர்மெண்ட்டில் 11 காலேஜ் தான் இருக்குது. அந்த 11 காலேஜில் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. சிம்போசியம், ஒர்க் ஷாப் இது மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் என்ஜாய்லாம் எனக்கு தேவையில்லை, மற்றபடி எனக்கு எஜுகேஷன் மட்டும் போதும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கூட பார்த்திங்கன்னா சிலபஸ் முடித்தாலே வந்து பெரிய விஷயந்தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 11 காலேஜிலுமே சிலபஸை முடித்தாலே வந்து பெரிய விஷயந்தான். அதே போல் பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 காலேஜ் நான் சொல்கிற காலேஜில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போக போக பிளேஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் என்னால் வந்து பணம் கட்ட முடியாதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டியும் வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குமே. கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குங்க இல்லைங்களா, அதே போல் தான் இதுவும். இதில் வந்து எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன், ஒரு 100 சீட்டு வந்து இருக்குன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு 30-40 சீட்டு வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கோட்டாவில் நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 50,000 கட்டுறான் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா 10,000 or 15,000 தான் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலேஜை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் 3 காலேஜ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அடுத்தது வந்து தியாகராஜர் மதுரை. இந்த 3 காலேஜ் தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து போனால் வந்து நல்லாயிருக்குமே. கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 11 காலேஜ் தான் வந்து இருக்குது. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து 10,000 வந்து வரும், அரௌண்டு 10,000 வரும். இதுவே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து 30,000 இந்த இதுக்குள்ளே தான் நான் சொல்கிற 11 காலேஜிலுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றா பார்க்கலாம், ஆனால் இது ஆவரேஜாக இவ்வளோ தான் வந்து இருக்குமே. இந்த 11 இன்ஜினியரிங் காலேஜில் 4 காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்னாமஸு, மீதி 7 வந்து பார்த்திங்கன்னா நான் அட்னாமஸு. இந்த மீதி 7மே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கைட்லைன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து எந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்டராக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசிடி.
கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ்லேயும் சரி, அதோடைய ஹிஸ்ட்ரியும் சரி, ரொம்ப ரொம்ப நாளாக அந்த காலேஜ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஜி பிஜி யூஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் எல்லாமே வந்திருக்கு. யூஜியில் மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இருக்கிறதுல ஹையஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜில் இதில் மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்குது. இதில் சிவில் மெக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 120 சீட் வந்துருக்கு. இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்லாட் அப்படின்னா மொத்தம் வந்து 60 சீட் தான் ஒரு ஸ்லாட்டு. சில எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா காலேஜிலுமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 60 சீட்டு தான் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்லாட் தான் இருக்கும். சில காலேஜில் சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 120 இருக்கும், அதாவது 2 ஸ்லாட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த காலேஜெலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது, கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜியும் வந்து இருக்குது, அதே போல் யூஜியை வந்து பார்ட் டைம் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அதில் வந்து 4 டிபார்ட்மெண்ட். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளேல ஆகும், அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த காலேஜை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள், அதோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போங்க. அதில் போய்ட்டு கோர்ஸ் ஆஃபர் டே அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணி அதில் எவ்வளோ சீட்ஸ்லாம் வந்து இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்னாமஸ், ஏற்கனவே சொன்ன ஜிசிடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்னாமஸ் காலேஜ் தான், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்னாமஸ் காலேஜ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஜிக்கு வந்து 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் மெக்கானிக்கல் அண்ட் திரிபிலியில் மட்டும் 120 சீட்டு, மற்ற எல்லாமே 60 சீட்டு தான். அடுத்தது இதில் பிஜியும் இருக்குது, அதே போல் பார்ட் டைமும் இருக்குது. பார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்ட் டைம் வந்து இருக்குது. அடுத்தது நீங்கள் மூணாவதாக வந்து சூஸ் பண்ண வேண்டிய காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசிஇ திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி பிஜி பார்ட் டைம் மூணுமே வந்து இருக்குது. யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 டிபார்ட்மெண்ட் தான், அதில் வந்து இசியும் மெக்கானிக்கல் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 120 சீட்டு. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்லாம் வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதே போல் இதெல்லாம் வந்து பழைய காலேஜ், இப்போ நான் சொல்லிட்டு வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசிஇ சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்னாமஸ் காலேஜ், இது இதில் வந்து யூஜி பிஜி மட்டும்தான் வந்துருக்கு. யூஜியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 டிபார்ட்மெண்ட் வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு டிபார்ட்மெண்ட் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் மெக்கு 120 சீட்டு, மற்ற எல்லாமே வந்து 60 சீட்டு தான் இதில் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் டைம்லாம் இதில் வந்து பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வேலூர். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஜி பிஜி இருக்குது, அதில் அதே போல் இதில் வந்து பார்ட் டைமும் வந்துருக்கு. இதில் வந்து இசிஇ மெக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 120 சீட் இருக்கும், மற்ற எல்லாமே இதில் வந்து 60 சீட்டு தான் வந்துருக்குமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசிஇ பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது இந்த காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி பார்ட் டைம் இதில் வந்து எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்னாமஸ் காலேஜ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதில் வந்து 5 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து 60 சீட் தான் இதில் வந்து இருக்குமே. அடுத்தது ஏழாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசிஇ ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறிய யூஜி மட்டும்தான் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 சீட் மட்டும்தான், 5 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டு வரல அந்த ஏழாவதாக ஜிசிஇ ஸ்ரீரங்கம், இதிலேருந்து வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து புது காலேஜாக தான் இருக்கும், அதனால் இதில் வந்து பிஜிலாம் இதில் வந்து அவைலபிள் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்துருக்குமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிசிஇ தஞ்சாவூர். தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஜி மட்டும்தான் இருக்குது, அதே 5 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், 60 சீட் தான் வந்து இதுலேயே வந்துருக்கு. இதில் பிஜி பார்ட் டைம்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக் அப்படின்ட்டு டெக்னாலஜி அப்படின்ட்டு இந்த காலேஜ் பேர் இருந்தது. இப்போ தான் இதை வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடுன்னு சொல்லி மாற்றிருக்காங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால வந்து ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் வந்துருக்கு, இதில் வந்து யூஜி பிஜி இது வந்து ரெண்டுமே இருக்குது. இந்த காலேஜ் நீங்கள் வந்து 9வதாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை வந்து முன்னாடியே கூட இதில் வச்சு இந்த காலேஜ் நீங்கள் வந்து வைக்கலாம். எப்படின்னா வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே இந்த காலேஜ் வந்து வைக்கலாம், ஏன்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் வந்து நல்லாயிருக்கும், அதே போல் பிளேஸ்மெண்ட்டுக்கும் அந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 10வதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிசிஇ தஞ்சாவூர். இந்த காலேஜையும் அதே போல் தான் புது காலேஜ் தான் இந்த காலேஜ், இதில் வந்து யூஜி மட்டும்தான் இருக்குது, 5 டிபார்ட்மெண்ட்டு, 60 சீட்டு, அவ்வளோதான். அடுத்தது ஜிசிஇ போடிநாயக்கனூர் தேனியில் இருக்கக்கூடியது, இதுலேயும் வந்தீங்கன்னா வந்து யூஜி மட்டும்தான் இருக்குது, 5 டிபார்ட்மெண்ட்டு, 60 சீட்டு தான். பிஜி பார்ட் டைம் அதெல்லாம் இதில் வந்து எதுவுமே இதில் வந்து கிடையாது.
அதே போல் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு, அது ஈஸியாக உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கிறது அந்தமாரி போயிட்டு வரத்துக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர், அடுத்தது காரைக்குடி அழகப்பச்செட்டியாறு, அடுத்து ஜிசிஇ திருநெல்வேலி, ஜிசிஇ சேலம், அடுத்து தந்தை பெரியார் வேலூர், இந்த காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் இந்த காலேஜ் எல்லாமே. மற்றபடி இந்த திருச்சி, அடுத்தது தஞ்சாவூர், இந்த காலேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கும் காலேஜுக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த காலேஜெலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்குமான்ட்டு பார்த்துட்டு உங்கள் சைட்லேருந்து பார்த்துட்டு அப்புறமேட்டு அந்த காலேஜில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இந்த காலேஜை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.